வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதிக்கு தான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க, புதுசாக எடிட் பண்ணி போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் யாரும் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வந்து எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க. காலையில் ஒரு 6 மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம் திருப்பதிக்கு வந்து. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்ட்ராபெரி வாங்கினோம், ஒரு பாக்ஸு ஸ்ட்ராபெரி வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே போனோம் ஜாலியாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம வந்து திருப்பதியோடைய என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. திருப்பதி ஹில்ஸோட என்ட்ரன்ஸ் தான் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க, கார்லலாம் ஏதாச்சும் கன்னு அந்த மாதிரி வெப்பன்ஸ் ஏதாவது இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் கார்லாம் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கார் மட்டும் செக் பண்ண மாட்டாங்க, நம்ம ஹியூமன்ஸும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஐட்டம்ஸு கன்ஸு வெப்பன்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே பிடிச்சி வைப்பாங்க. இப்போ நான் லாங் வியூ காமிக்கிறேன் பாருங்கள், கோயிலோட லாங் வியூ கீழேருந்து பார்த்தா அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த கோயில். அங்கே தான் நம்ம போக போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்குது, வேணால் நம்ம அதில் கூட போய்க்கலாம். நம்ம கார் பார்த்திங்கன்னா இன்னும் செக் பண்ணிவிட்டு வெளியே வரல, அது வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தோம். அடுத்தது கார் வந்துடுமேட்டு அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். இதான் பார்த்திங்கன்னா காரில் போகிறப்ப எடுத்த வீடியோ, மலைக்கு மேலே போகிறப்ப எடுத்த வீடியோ. ஈவினிங் பார்த்திங்கன்னா 3 to 5 தான் டைமிங் கொடுத்துருந்தாங்க சாமி பார்க்குறதுக்கு. சாமி பார்க்குறப்ப ஃபோனில் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஃபோன்லாம் வந்து ரூமில் வச்சுட்டு போயிட்டோம். சாமி பார்த்து முடிச்சு நம்மளுக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்க. அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்களேன், இந்த ரெஸ்ட் ஹவுஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க தங்குறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், நைட் வியூ இது வந்து. அப்படியே நம்ம ரூமில் போய் பேக்கில் வச்சுட்டு அப்படியே ஒரு கடையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்த வெளியே. நம்ம ஊரோட இங்கே பயங்கரமாக இருந்துச்சு, ரோட்லேருந்து எல்லாமே சரி நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பெரிய பெரிய துணிக்கடை ஹோட்டல்லாம் இருக்குது நிறையா, பெரிய பெரிய ஹோட்டலாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரியல, சும்மா எடுத்தேன் வீடியோ. இது என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. சரி, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் அதில் என்ன எழுதியிருக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி நாங்களும் அந்த பில்டிங்கை பார்த்துட்டு உள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். அந்த கேட்டுக்குள்ளே போனோம்னா அதான் என்ட்ரி, உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி அது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆனால் இப்படி தான் இருக்கும், அங்கே பாருங்கள் எவ்வளோ கோபுரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து கோவில், அங்கே தான் உள்ளே போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குளம் இருந்துச்சு உள்ளே, அதையும் காமிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த குளத்தையெல்லாம் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம், நீட்டாக எவ்வளோ நீட்டாக எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோபுரம் மாதிரி, ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கோபுரத்தை காமிக்கிறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துட்ருப்பீங்க நிறைய பேர், நீங்களும் வந்து சாமி கும்பிட்டுக்காங்க, வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களும் சாமி கும்பிட்டுக்காங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கவங்களாம் நல்லா வர முடியாது, அதனால் அந்த வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களும் சாமி கும்பிட்டுக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், நைட்லேயும் இடத்துலையும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. அடுத்தது அப்படியே வந்து நாங்கள் அப்படியே இந்த பொம்மை கடைக்கெலாம் வந்தோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ காப்பு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்துட்டு இருந்தோம், காப்பு பார்த்துட்டு இருந்தான், அவனும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்திங்கன்னா அதை சில்வர் கலரில் காப்பு எடுத்து போட்டான், அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கழட்டி வச்சுட்டு வேறு காப்பு எடுத்தான். தம்பி பார்த்திங்கன்னா ஒரு காப்பாக போட்டு எது சூட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு இந்த கடையெல்லாம் எத்தனை கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலான்னு ஒரு வீடியோ எடுத்தேன், பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குதுன்னு, எவ்வளோ கடை எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு காப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டான், கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தெரியுது பாருங்கள் நல்லா கலர் கலராக தெரியுது பாருங்கள், அதுக்கெல்லாம் நம்ம பார்த்தேன் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு செலை வச்சுருந்தாங்க. அடுத்தது ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம். அந்த ஐஸ்கிரீம் கடையில் பார்த்திங்கன்னா ஏதோ போட்டு கொத்து புரோட்டா மாதிரி கொத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடை பேர் பார்த்திங்கன்னா ஐ ஸ்டோன். நீங்கள் போனீங்கன்னா அந்த கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏதோ ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கு. அடுத்ததான் நாங்கள் ரூம் காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே தான் நாங்கள் போனோம். இதெல்லாம் நண்டகம் ரெஸ்ட் ஹவுஸ் நல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ரூம்லாம் ரூமுக்கு வெளியே எவ்வளோ நீட்டாக இருக்குது, அப்போ ரூமுக்குள்ளே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் காலையில் பார்த்தீங்கன்னா போனோம். காலையில் இந்த இதுதான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம், இது தான் இந்த சாமிகிட்ட நல்லா ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. சரி, நாங்களும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலான்னு. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்குது அணில், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அணில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு, முயல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே மரத்த மேலாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்ததாக எங்கள் அம்மா வந்து கடிச்சு போட்டுண்டா வந்துடுற அப்படின்னாங்க, சரின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேம்மாக இருந்துச்சு, அதையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோவில். கோவில்கிட்ட வந்து மேலேருந்து இதை தண்ணியாட்டு ஊற்றுது, அருவி தண்ணி மாதிரி, அதில் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். டேம்னு சொல்லிட்டேன், சரி டேமை சுற்றி காட்டிலாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். உள்ளே போக முடியல, வெளியே லாக் போட்டிருந்தாங்க அதனால உள்ளே போக முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு குட்டி ஒன்று கட்டி போட்டிருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல.
எதுக்குன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்குட்டி ஒன்று கட்டி போட்டிருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல, ஏதோ பாக்ஸ் மேலாம் ஏறி வித்தை காமிச்சிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது, அதை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான். அடுத்ததான் வந்து திருப்பதியிலேருந்து திருப்பதி மலையிலேருந்து கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாமி ஒன்று இருந்துச்சு, அது சாமி கும்பலான்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு உள்ளே வந்தோம் சாமி கும்பிட்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பாய் பாய் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.